இஸ்ரேல் நாட்டின் தலைநகரம் ஜெருசலம். இந்த நாட்டில் ஹெப்ரூ மற்றும் அரேபிய மொழிகளை மக்கள் பேசுகின்றனர். மிதமான தட்பவெப்பநிலை கொண்ட இஸ்ரேல் நாட்டில் பல்வேறு அழகிய இடங்கள், கடற்கரைகள், வரலாற்று மற்றும் தொல்பொருள் தலங்கள் உள்ளிட்டவைகள் இருக்கின்றன. பழமையான வரலாறு, மக்களின் கலாச்சாரம், பொருளாதாரம், பாலஸ்தீனத்துடனான மோதல், யூத மதம் போன்றவைகளால் ஊடகங்களில் எப்போதுமே பரபரப்பாகவே பேசப்படும் நாட்டை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். உலகில் உள்ள கடல்களை ஒப்பிடுகையில் இஸ்ரேல் நாட்டின் கடல் பகுதிகள் சற்று வித்தியாசமானவை. எவ்வளவு ஆழம் இருந்தாலும் நீச்சல் தெரியாதவர்களும் இங்கு குளிக்கலாம். ஏனென்றால் மிதக்கும் தன்மை கொண்ட நீர் இங்கு காணப்படுகிறது. இது சுற்றுலா பயணிகளை வியக்க வைக்கும் வகையில் இது இருக்கிறது. இதில் உப்பின் தன்மை சற்று அதிகமாக இருப்பதினால் நாம் மிதக்கும் தன்மையை பெறுகிறோம் என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அரசியலமைப்பு சட்ட நெறிமுறைகள் எழுத்துப்பூர்வமாக இல்லாத உலகின் 3 நாடுகளுள் இஸ்ரேலும் ஒன்று. இஸ்ரேல் நாட்டில் மட்டும் பெண்கள் கட்டாயமாக இராணுவத்தில் சேர வேண்டுமாம். பெண்கள் 2 ஆண்களுக்கு 3 கட்டாயம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டுமாம். உலகில் பழமையான நகரங்களுள் இஸ்ரேல் நாட்டின் தலைநகரான ஜெருசலமும் ஒன்று. இந்த நகரம் 2 அழிக்கப்பட்டுள்ளது, 23 முற்றுகையிடப்பட்டுள்ளது, 55 தாக்கப்பட்டுள்ளது, 44 கைப்பற்றப்பட்டுள்ளது. 1952 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிற்கு இஸ்ரேல் நாட்டின் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு கிட்டியது. இருப்பினும் அறிவியல் கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி உள்ளிட்டவைகளுக்காக அதை அவர் ஏற்கவில்லை. மாடலிங், கேட்வால்க் போன்ற போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரணம், திருமணமான பெண்கள் இதில் அதிக ஆர்வம் மிகுதியால் உணவு சரியாக எடுத்துக்கொள்ளாமலும் குழந்தை பேறு பெற்றுக்கொள்ளாமலும் வாழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக 2013 முதல் இது தடை செய்யப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்ட அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்தின் பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நினைவிடம் ஜெருசலம் நகரில் அமைந்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள யூத இனத்தை சார்ந்த 18 முதல் 26 உட்பட்ட நபர்கள் இஸ்ரேலை இலவசமாக சுற்றி பார்க்க அனுமதிக்கிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள பாஸ்போர்ட்டுகளில் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேல் நாட்டை தவிர மற்ற அனைத்து நாடுகளிலும் செல்லுபடியாகும் என்ற வரி குறிப்பிடப்படுகிறது. உலகின் முதல் செல்லுலார் போனை உருவாக்கிய மோட்ரோலா நிறுவனம் இஸ்ரேல் நாட்டில் வைத்துதான் அது தயாரிக்கப்பட்டது. வாய்ஸ்மெயிலும் முதன் முதலில் இஸ்ரேல் நாட்டில் வைத்துதான் உருவாக்கப்பட்டது. அதே போல இன்டெல் பென்டியம் 4 ப்ராசஸரும் முதல் மெசேஞ்சர் தொழில்நுட்பமும் இஸ்ரேல் நாட்டில் வைத்துதான் உருவாக்கப்பட்டது. பால் உற்பத்தியில் அமெரிக்கா, யூரோப், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்த சிறிய நாடான இஸ்ரேல் பால் உற்பத்தியில் முதல் இடத்தில் இருக்கிறது. வருடத்திற்கு 25,000 பவுண்ட் அளவிற்கு பால் உற்பத்தி செய்கிறது. உலகில் பூக்களை ஏற்றுமதி செய்வதில் 5% இஸ்ரேல் நாட்டுடையது. காதலர் தினம் நெருங்கும் சமயங்களில் கிட்டத்தட்ட 60 பூக்கள் அருகில் உள்ள யூரோப் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எல்லா வருடமும் 245 ரெட் ரோஸை ஏற்றுமதி செய்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டின் விவசாய முறையும் மற்ற நாடுகளை வியக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. விவசாயத்துறையில் புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி விவசாயத்தில் சாதனை படைத்தும் வருகிறது. குறிப்பாக சொட்டு நீர் பாசன முறை இஸ்ரேலில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகிலேயே இஸ்ரேலில்தான் அதிகளவு மியூசியங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் 10% வீடுகளில் சோலார் பவர் வாட்டர் ஹீட்டர்களை பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரேலில் ரஃபி யோலி என்ற கண்டுபிடிப்பாளர் பறக்கும் கார் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். 1.5 எடையுள்ள இது 2020 சந்தைக்கு வர இருக்கிறதாம். இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் மரங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கிறது. இஸ்ரேல் நாடு அதிக படிப்பறிவு கொண்ட நாடாக விளங்குகிறது. மொத்தம் 65% மக்கள் பட்ட படிப்பையும் பெரும்பாலான மக்கள் 3 மேலாகவும் வைத்து இருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டின் தேசிய பறவை கொப்பு என்னும் அரிய வகை பறவையாகும். இயற்கையாகவே இஸ்ரேல் நாட்டின் பெண்கள் மிகவும் அழகானவர்கள். மிகவும் அழகான பெண்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இவர்கள் இருக்கிறார்கள். செஸ் போட்டியில் அதிக செஸ் மாஸ்டர்களை கொண்ட நாடும் இஸ்ரேல் நாடே. துபாய் நாட்டில் ஏசி பஸ் ஸ்டாப் இருப்பது போல இஸ்ரேல் நாட்டில் லைப்ரரியுடன் கூடிய பஸ் ஸ்டாப்புகள் பெரும்பாலான இடங்களில் அங்கு இருக்கிறது. உலகின் முதல் ஆன்டிவைரஸ் இஸ்ரேலில்தான் உருவாக்கப்பட்டது. உலகில் இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் இலவச வைஃபை வசதி கிடைக்கிறது.
இது அந்த நாட்டில் நீங்கள் எங்கு சென்றாலும் வைஃபை வசதி கிடைக்கிறது. உலகிலேயே அதிக விமான பயணிகளை ஏற்றி சென்ற ஒரே விமானம் என்ற சாதனையை செய்துள்ளது VL வால் 747 விமானம். இது 1991 ஆண்டு ஒரே நேரத்தில் 1088 பயணிகளை சுமந்து கொண்டு பறந்தது. எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.